ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா, போன தடவை போட்டிருந்த விளாகோட கண்டினியூ விளாக் தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் க்ளீனிங், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெசிபியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க் தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாளாச்சு. சரி, அதை எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மிக்ஸியை தான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்ஸி பார்த்தினாலே தெரியும், ஃபுல்லாக வந்து நம்ம அரைக்கிறது ஏதாவது சிந்தி சிந்தி அந்த மாதிரி வந்து ஆயிடுது. நான் வார வாரம் இவ்வளோக்கும் தொடப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ போடணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு வாரமாக நான் தொடக்கலை. பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் ஆயிடுச்சு, அதோட இல்லாமல் அழுக்காகவும் இருந்தது. சரி, என்னை க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக மிக்ஸியை நான் எழுந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விம் லிக்விட ஊற்றிட்டு கொஞ்சம் ப்ரெஷ்ஷை டூத் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா எங்கெங்கே அழுக்கு இருக்கோ எல்லாத்துலேயும் நான் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ப்ரெஷ் இருக்குல்லையே, அதை நான் அதை வச்சு நானே ரெடி பண்ணாதான். இது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக அப்படியே இருக்கக்கூடிய ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இடுக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துக்குமே கிட்டத்தட்ட இது பெயிண்ட் ப்ரெஷ் மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வந்து ஒரு ஈர டவல் வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல நம்ம வந்து விம் ஜெல்லை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு இதை போட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத்தை போட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மிக்ஸி நல்லா புதுசு மாதிரி ஓரளவுக்கு வந்துருச்சு. எல்லா இடமே பட்டனில் இருந்து நம்ம மேலே அந்த நான் காமிக்கிற இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அம்மா வந்து வச்சது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது இந்த மிக்ஸியில். இந்த மிக்ஸியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா பேனாசோனிக். இது வந்து அப்போ ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போ வந்து இதை தான் வந்து வாங்கினோம். எங்கள் அக்காவுக்கும் சரி எனக்கும் சரி எங்கள் அம்மா இதை தான் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இது நல்லா யூஸ் வந்து எனக்கு வந்து என்ன கேட்டால் நல்லா யூஸ் இந்த மிக்ஸி. இதில் உள்ள ஜார் வந்து நான் இப்போ பெரிய ஜார் வந்து அரைக்கிறது இதில் தான். இதில் வந்து நான் உளுந்தங்கஞ்சி மாவெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணுறது இந்த மிக்ஸியை வச்சு தான் நான் வந்து அரைப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பச்சைப்பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் சொல்லியிருந்தேன் முளக்கட்டுறதுக்கு. அன்றைக்கி வந்து காலையில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நைட்டுக்கு வந்து அதை முளக்கட்டி வச்சலாம்னு சொல்லி அப்படியே வந்து ஒரு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ஒரு கிளாத்தில் சுற்றி அப்படியே ஒரு ஃபில்டரில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். வாசலில் நிலவாசலில் விளக்கு ஏற்றணுங்கிறதுக்காக வாசலில் வந்து சிம்பிளாக வந்து அந்த நிலைக்கு அதை சிட்டி வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார் வந்து கோலம் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிட்டி வந்து வைக்கலாம். வெறும் இதில் வந்து விளக்கு வைக்காமல் இந்த மாதிரி வந்து கோலம் போட்டு வச்சா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து கோலத்தை வந்து போட்டிருக்கேன். தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிட்டிக்கு அடியில் வந்து எப்படியும் எண்ணெய் வந்து கசிஞ்சு வந்துடும். அப்போ அந்த இடமே அவங்களுக்கு வந்து எண்ணெயாக போயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு வந்து ரெண்டு நம்ம கார்ட்போர்டு அட்டையெல்லாம் கிடக்கும்ல, அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கு அடியில் தான் இதை வந்து வைப்பேன். உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக நான் சும்மா வந்து கோலம் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அட்டை வச்சுருக்கேன், இந்த பக்கம் அட்டை வைக்கலை. ஆனால் அட்டை வைக்காமல் வச்சா அந்த கோலத்துக்கும் அந்த சிட்டிக்கும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அட்டை வச்சு அந்த கோலமே மறைஞ்சிரும். இருந்தாலும் அந்த நம்மளுக்கு வந்து தர வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். எண்ணெய் சிந்தி எதுனாலும் அந்த அட்டையிலே வந்து உங்களை சிந்திரும். அதனால தான் நான் வந்து அட்டை வந்து வச்சுருக்கேன். ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்த்திகை பிறந்ததுலேருந்து வாசலில் நிலவாசலில் நான் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கூட இது வரைக்கும் மிஸ் பண்ணலை. மிஸ் பண்ணாமல் தான் ஃபுல்லாக வந்து ஏற்றணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டா டீ போட்டு கேட்டிருந்தா. எனக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தக்காட்டி இன்றைக்கி நீயே டீயை போட்டு குடிச்சிரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்றுமே அவள் தான் டீ போட்டு குடிச்சிருந்தா. டீயெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட கற்றுக்கிறேன். நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், அவள் வந்து போடுறா. ஏன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறது நம்மளுக்கும் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு முடியலை வைக்கலைனாலும் நம்மளுக்கு போட்டு கொடுக்குறக்கு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால 2-in-1 பர்பஸாக வந்து பாப்பாவுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவளை வந்து டீ போட்டு 2 நாளாக அவள் தான் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸ்கூல்லேருந்து வரும்போதே 6 மணிக்கிட்ட ஆயிடுது. அதாவது வீட்டுக்கு வரையில 6:30 ஆயிடுதுங்கிறதுனாலே ரொம்ப டயர்டாகி விடுறதுனால டிஃபன் பாக்ஸ் எதுவுமே எடுத்து போடுறது கிடையாது. இப்போலாம் நான் தான் எல்லா வேலையுமே வந்து செய்கிற மாதிரி இருக்குது. சரி, அவளும் வந்ததுக்கப்புறம் படிக்கிறதுக்கு டைம் சரியாக இருக்குங்கிறனால நான் அவள்கிட்ட எந்த வேலையுமே சொல்கிறது இல்லை. ஆனால் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 10th 9th படிக்கிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவளோட லஞ்ச் பாக்ஸ்லேருந்து டிஃபன் அதாவது லஞ்சு டவல்லேருந்து எல்லாமே எடுத்து போடுறது, அழுக்கு கூடையில் வந்து டவல் போடுறது, சாக்ஸ் போடுறது எல்லாமே அவளோட வேலையாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பிள்ளைய படித்தா சரி அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நம்மளோட வேலையை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நைட்டு டின்னருக்கு பீட்ரூட் இடியப்பா செஞ்சு ரொம்ப நாளாச்சு அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி பீட்ரூட் வந்து ரெடி இடியப்பை வந்து ரெடி பண்ண போகிறேன். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இடியப்ப மாவுக்கு தேவையான தண்ணி அதிலேயே ஊற்றி நல்லா தள தளன்னு கொதிக்க வச்சதுக்கப்புறம் மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டோடு அப்படியே நீங்கள் வந்து அதாவது கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டோடையே அப்படியே வந்து நீங்கள் மாவில் பிசைஞ்சு எடுத்துட்டீங்கன்னா இடியப்பம் மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், பசங்களுக்கும் ஹெல்த்தியாக நம்ம கொடுத்த மாதிரி ஆயிரும். இடியப்பனாலே ஒயிட் கலரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்து போய் இடியப்பம் வந்து நம்ம வந்து பீட்ரூட் போட்டுறதுனால நல்ல ஒரு பிங்க் கலரில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பசங்களும் கொஞ்சம் ஆர்வமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான், டேஸ்ட்டில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம்னா எதுவுமே தெரியாது. நார்மலாக இருக்கிற இடியப்பம் மாதிரி தான் இருக்கும். பாப்பா வந்து நான் புளியிறதை பார்த்துட்டு நான் புளியிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். உன்னால் கண்டிப்பாக முடியாது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு புளிஞ்சு பார்த்தா, அதாவது மரக்கட்டையில் புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதே வந்து நம்ம இண்டாலியங்கட்டையில் புளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ரெண்டு கட்டை புளிஞ்சதுக்கப்புறமே அந்த கட்டையை தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மரக்கட்டையை எடுத்து புளிய ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த இடியப்ப தட்டை அதில் வச்சு அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடியப்பம் வந்து வெந்துடும். ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை, இடியப்பம் வந்து டக்கு டக்குன்னு வந்துடும். நம்ம புளிகிற டைம் மட்டும்தான், மற்றபடி சீக்கிரம் வந்து வேலையாயிரும். இடியப்பனாலே பெரிய வேலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து அடிக்கடி இடியப்பம்னா செய்கிறது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லி தோசை அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பொங்கல் பூரி இந்த மாதிரி செய்வேன். இடியப்பம் வந்து என்னோடய பசங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் இடியப்பம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாள். அதனால் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம் அப்படிங்கிறக்காக நான் பீட்ரூட் இடியப்பம் தான் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணேன். இதிலேயே பார்த்தீங்கன்னா கேரட் இடியப்பம் கூட நீங்கள் செய்யலாம், கருவேப்பிலை இடியப்பம் செய்யலாம். இந்த மாதிரி என்ன கலர் கலராக வந்து நம்ம செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி இன்ட்ரெஸ்ட்டாக வந்து சாப்பிடுவாங்க. முதல்ல புளிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டாலியங்கல் கட்டையில் தான் புளிஞ்சிருந்தேன், இது வந்து மரக்கட்டையில் புளிஞ்சிருந்தேன். ஆனால் என்னமோ தெரியல அதுக்கும் இதுக்கும் டோட்டலாக கலர் வித்தியாசமாக இருக்குது, எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அதில் புளிஞ்சது நல்ல டார்க் பிங்க் கலரில் இருக்குது, இது கொஞ்சம் லைட் வெளிர் கலரில் இருக்குது. இடியப்பம் புளியும் போது இருக்கிற கலரை விட வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேறு கலராக மாறியது. இடியப்பம் புளிஞ்சிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கூர்மா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடிஸுக்கு அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸை பற்றி நான் போன விளாகில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஒரு பாக்ஸை எடுத்து இப்போ வந்து என்னோடய வேலை எல்லாமே முடிச்சிருவேன். கிச்சனில் அந்த மாதிரி கருவேப்பிலை புதினா மல்லித்தலை பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே வந்து இதில் இருக்கிறதுனால நமக்கு குருமாவுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்குது. அதனால் எடுத்து போட்டு நம்ம வந்து குருமா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் குருமா ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா தடவை போட்டிருக்கேன், இது ரொம்ப சிம்பிள் தான். இது வதக்கிறதுக்கு நான் என்னென்ன வேணுங்கிற சொல்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கசகசா சோம்பு மிளகு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு கொஞ்சம் முந்திரி அப்படி இல்லை அப்படின்னா பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூனு. இது வந்து கொஞ்சம் திக்னஸ்க்காக தான், ஒரு மூடி அதாவது அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தனால ஈஸியாக வந்து குருமாவும் நான் ரெடி பண்ணிட்டேன் அன்னைக்கு. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சைடில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குருமாவை பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே கரம் மசாலா தூள் அரைச்சிருந்தேன், அந்த விலாகும் போட்டிருக்கேன். அதோடய லிங்க் வந்து பார்க்கலன்னா கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கரம் மசாலா தூளை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அப்படியே வந்து உப்பு போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க 1 விசில். அதுக்கப்புறம் நம்ம இது வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதில் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒயிட் குருமா வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம், பிளெயினாக செய்கிறதுனாலும் செய்யலாம். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்காட்டி நான் வந்து பிளெயினாக தான் வந்து ரெடி பண்ணேன். ஆயில் பாட்டில் ஆயிலெலாம் ரீஃபில் பண்ணி வச்சதுனால எனக்கு நல்லா யூஸ் ஆகுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குருமா ரெடி பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடியப்பமும் ஆல்மோஸ்ட் முடிய போது, கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் தான். ரொம்ப ஈஸியாக வந்து இடியப்பம் முடிஞ்சாச்சு. எங்கள் அத்தைக்கு அந்த அளவுக்கு இந்த பீட்ரூட் இடியப்பம்லாம் பிடிக்காது, அதனால் அவளுக்கு கொஞ்சமாக வந்து ஒயிட் இடியப்பம் வந்து புளிஞ்சிருக்கேன். குருமா இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சு, இடியப்பமும் குருமாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். பசங்க பீட்ரூட் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் சொல்லி இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஃப்ரைடேங்கிறதுனால ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து வேலை மிச்சம் அப்படிங்கிறக்காக நைட்டே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அடுப்பெல்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு அந்த இருக்கிற டைல்ஸ் எல்லாமே சோப்பு போட்டு கழுவிட்டு கீழே அப்படியே கிச்சனையும் ஃபுல்லாக கூட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
கிச்சனை கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டஸ்ட்பினில் உள்ள கார்பேஜ் குப்பையெல்லாம் கொண்டு வந்து அப்படியே கார்பேஜ் பேக்கோட வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு கார்பேஜ் பேக் வந்து மாற்றி வைக்கணும். இன்றைக்கி டெய்லியே நைட் இந்த மாதிரி கார்பேஜ் பேக் மட்டும் மாற்றிடுவேன். அப்படியே கையோட மாப் போட்டு விட்டலாம்னு சொல்லிட்டு கிச்சனை வந்து மாப் போட்டு விட்டுருக்கேன். நைட் டைம் மாப் போட்டால் ஈஸியாக வந்து காஞ்சிடும். அதுக்கப்புறம் கிச்சனில் நம்மளுக்கு ஒன்றும் வேலை இல்லைங்காட்டி ஃபுல்லாக வந்து மாப் போட்டு விட்டுருக்கேன். கை மாப் போட்ட கையோட துவைச்ச மேட்டை வந்து நான் மாற்றிடுவேன். இது எப்போவுமே என்னோடய ரெகுலர் ருட்டீன். இதை வந்து மாற்றாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு அப்படி இருந்தால் சுத்தமாக பிடிக்காதுங்கிறக்காக ஃபுல்லாக வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்பினில் வந்து கார்பேஜ் பேக் வந்து வேறு சேஞ்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், கிச்சனில் உள்ள எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு படுத்தோம்னா நம்மளுக்கும் நிம்மதியாக தூக்கம் வரும். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்து கிச்சனை பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கி பெரிய வேலை வந்து முடிச்சிட்டோம், க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து இருக்கும். கிச்சனை பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது காலையில் எழுந்திரிச்சு நம்ம சமைக்கும் போது நம்மளுக்கே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு கசகசன்னு இருந்தால் அதில் டென்ஷனாக தான் ஆகும். இந்த மாதிரி க்ளீனாக இருக்கும்போது கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சமைக்கிறதுக்கும் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அன்னைக்கு நைட் வந்து லெவலையும் முடிச்சுட்டு நம்ம படுத்துட்டேன். இது மறுநாள் காலையில் நான் போன விளாக்கில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இட்லிக்கு மில்லட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன், மக்காச்சோள தோசை மாவு அரைச்சி வச்சுருக்கேன்னு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்துருச்சு. தோசைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க தோசை மாவு பக்குவத்துக்கு. இட்லி மாவுக்கு தண்ணி தேவையில்லை. நான் அரைச்சி வைக்கும் போது எந்த அளவு இருந்துச்சு பாருங்க, இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 hours வந்து புளிக்க வைக்கணும். இதோட அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா போன விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை எண்டு கார்டிலையும் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி எப்பவும் போல் ஊற்றி எடுக்க வேண்டியதான். இதிலேயே தோசைனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அட்லீஸ்ட் இல்லை அப்படி 2 நாளாவது நம்ம வந்து இந்த சிறுதானியை வந்து ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஒன்று கஞ்சியாக எடுத்துக்கலாம், இல்லை வந்து ரைஸாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா பொங்கல் எடுத்துக்கலாம், புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் வந்து நீங்கள் எது எந்த ரெசிபி வேணாலும் இதில் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம சாப்பிட்றதுனால பசங்களும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இட்லி வந்து ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 to 7 நிமிஷம் வந்து வேக விடுங்க, நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், யாருமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எதையுமே வந்து கற்றுக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, போக போக தான் நம்ம கற்றுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி சில நல்ல உணவுகளை நம்ம வந்து தெரிஞ்சு கற்றுக்கிட்டு நம்ம பசங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ இதை இட்லி ஊற்றியாச்சு. நான் வந்து தோசை மாவு சொல்லியிருந்தேன், மக்காச்சோள தோசை மாவு. இது ஆல்ரெடி நான் தனியாகவே ஒரு விளாகில் வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசி மட்டும் தான் போட்டிருப்பேன். இதில் வந்து புழுங்கல் அரிசியும் போட்டிருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அந்த ஏற்கனவே போட்டிருந்தேன் சொல்லலையே, அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து தோசை ஊற்றிட்டு நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ எதுன்னு வேணாலும் கொடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக உங்களுக்கு வரும். இது வந்து மக்காச்சோள தோசைன்னு யாருமே சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் வரும் தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபி 2 மில்லட்டு இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் வந்து நான் பச்சரிசி புழுங்கரிசி சேர்த்துருக்கேன், அதுக்கு பதிலாக நீங்கள் மில்லட் ரைஸ் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பயிர் அன்னைக்கு முளைக்கட்டி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்சி வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏதாவது ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுனாலும் சரி, இல்லை பெசரட் செய்கிறதுனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு கிரேவி செய்கிறதுனாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக செய்கிற பயிரில் செய்யக்கூடிய ரெசிபியை விட இந்த மாதிரி முளைக்கட்டின பயிரில் செய்கிற ரெசிபி வந்து ரொம்ப நல்லது. அதனால் நம்ம வந்து இதையும் வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அந்த வாரத்தில் ஏதோ ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்து நம்ம இதை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம முதலே க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் குளிச்சுட்டு வந்துட்டு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டலாம். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பூவெல்லாம் எல்லாத்துக்கும் போட்டலாம்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுருக்கேன். நான் வந்து ஒரு உருளி வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் பித்தளையில். வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த உருளி பார்த்திங்கன்னா சும்மா சிம்பிளாக ரொம்ப லேஸாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் கூட சும்மா 100 ரூபீஸோ என்னமா தான். அதனால் நான் வந்து கொஞ்சம் கனத்த உருளியாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது வந்து வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வாசலில் இந்த மாதிரி பூ வச்சு வாசலில் வைக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. அது இப்போ தான் இதில் கொஞ்ச நாளாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு நாளாக நான் வந்து பூவெல்லாம் வைக்காமல் உள்ளே கடந்தது திருப்பி வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பூ போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு சுற்றி வந்து செவ்வந்தியும் நடுவில் ரோஸும் வந்துச்சு. பன்னீர் ரோஸ் வச்சு பார்த்தேன், அந்தளவுக்கு அதுக்கு இடம் பத்தலை. அதனால் வந்து பட்டன் ரோஸ் வச்சு இதை ஒன்று வந்து வாசலில் வந்து வச்சாச்சு. நில வாசலில் சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சாச்சு. இந்த உருளையும் கொண்டு வந்து வாசலில் இந்த இடத்துல தான் நான் வந்து வச்சுருக்கேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து இதை தண்ணியிலே கொஞ்சம் ஜவ்வாத மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூ
பூஜை பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு. இந்த விலாக் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதில் காமிச்சு பீட்ரூட் இடியை பற்றியும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.